அன்பர் ஜெப ஊழியர்கள் கர்த்தர் உங்களோடு இடைப்பட எங்களோடு இணையுங்கள். அன்பரின் நேரம் கிட்ட வந்து உம் முகத்தை நான் பார்க்கிறேன், ஒட்டி கொண்டு உம் தோளில் நான் சாகிறேன். கிட்ட வந்து உம் முகத்தை நான் பார்க்கிறேன், ஒட்டி கொண்டு உம் தோளில் நான் சாகிறேன். என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரே செய்யா, என் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் நீ தானையா, என் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் நீ தானையா. கிட்ட வந்து உம் முகத்தை நான் பார்க்கிறேன், ஒட்டி கொண்டு உம் தோளில் நான் சாய்கிறேன். சாயலிலே நான் இன்றும் திருப்தியாகுவேன். என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரே செய்யா, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரே செய்யா, என் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் நீ தானையா, என் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் நீ தானையா. கிட்ட வந்து உம் முகத்தை நான் பார்க்கிறேன், ஒட்டி கொண்டு உம் தோளில் நான் சாய்கிறேன். மதியத்திலே உம் முகத்தை நான் பார்க்கையில் இதயத்திலே என்னையே நான் காண்கிறேன். மதியத்திலே உம் முகத்தை நான் பார்க்கையில் இதயத்திலே என்னையே நான் காண்கிறேன். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரே செய்யா, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரே செய்யா, என் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் நீ தானையா, என் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் நீ தானையா. கிட்ட வந்து உம் முகத்தை நான் பார்க்கிறேன், ஒட்டி கொண்டு உம் தோளில் நான் சாய்கிறேன். மாலையிலே உம் முகத்தை நான் பார்க்கையில் மன்னவனே உம் மகிமை நான் காண்கிறேன். மாலையிலே உம் முகத்தை நான் பார்க்கையில் மன்னவனே உம் மகிமை நான் காண்கிறேன். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரே செய்யா, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரே செய்யா, என் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் நீ தானையா, என் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் நீ தானையா. கிட்ட வந்து உம் முகத்தை நான் பார்க்கிறேன், ஒட்டி கொண்டு உம் தோளில் நான் சாய்கிறேன். பார்க்கையில் ராப்பகலாய் உம் நினைவில் நான் வாழ்கிறேன். தாவினிலே உம் முகத்தை நான் பார்க்க
வார்த்தையில் ராப்பகலாய் உம் நினைவால் நான் வாழ்கிறேன். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரே செய்யா, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரே செய்யா, என் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் நீ தானையா, என் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் நீ தானையா. கிட்ட வந்து உம் முகத்தை நான் பார்க்கிறேன், ஒட்டிக்கொண்டு உம் தோளில் நான் சாய்கிறேன். யூடியூப்ல நம்முடைய அன்பரின் செய்திகள், அன்பரின் செய்கீதங்கள் மற்றும் நம்முடைய அநேக பாடல்களை நீங்கள் பார்க்க முடியும். இந்த எலிசபெத் ராஜ்குமார் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. அன்பர் துதி திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிக்கு விருத்தாச்சலம் புதுப்பேட்டையில் இருக்கும் ராஜா தேசிங்கு தெருவில் அமைந்திருக்கும் நமது சபையில் வைத்து நடைபெறும். கலந்து கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். இப்ப நான் விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட அப்படியே தேட ஆரம்பிச்ச வசனத்தை கொடுத்தாரு, வார்த்தையை கொடுத்தாரு, கருத்து சொல்லிட்டே இருந்தாரு. ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, நாங்க என்னுடைய மகள் அப்போ அவளை வேலை குழந்தையிலேருந்து அவளை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு நாங்கள் படுற சின்ன கஷ்டம் கூட தெரியக்கூடாது அப்படின்னு நாங்கள் இருந்தோம். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டா கூட அதை நாங்கள் கஷ்டமாக நினைக்கல, மற்றவங்க அதை கஷ்டமாக பார்த்துடக்கூடாதுல்ல, அதனால் நாங்கள் அப்படி இருந்தோம். அப்போ எங்களுடைய மகள் அப்போது அந்த நேரத்தில் நெஸ்டம் ரைஸ் என்று சொல்லுவாங்க, அது அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ என்னாச்சுன்னா, அந்த நேரத்தில் ஒரு லேடிஸ் கூட்டம், அதற்காக நான் பிரயாசப்பட்டு செலவு பண்ண வேண்டியிருந்தது. என்னுடைய கணவரும் ஃபுல் டைம் வந்துட்டாருங்களா, அவர் ஒரு பக்கம் கிராம ஊழியத்துக்கு போயிட்டார். இப்போது இவளுக்கு நெஸ்டம் ரைஸை கொடுக்கும்போது பார்த்தாக்கா அவளுக்கு கடைசியில் ஒரே ஒரு ஸ்பூன் தான் இருந்துச்சு, ஒரு கரண்டி தான் இருந்துச்சு. அதை கொடுத்துட்டு நான் ஃபாஸ்டிங்கோட ஜெபிக்கிறேன், ஜெபிக்க போகிறேன். அப்போது இவ இதை சாப்பிட்டுட்டு எவ்வளோ நேரத்துக்கு அவளுக்கு பசி அடங்கும் தெரியாது. சாப்பிட்டு உங்கள் பிள்ளைங்களெல்லாம் வளர்த்துருப்பீங்க தெரியும், அதனால் நிச்சயமாக அது கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்காது இல்லையா. அதனால் அதை கொடுக்கும்போது நான் அதை ஜெபத்தோடு கொடுத்துட்டு அந்த பிள்ளையுடைய வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண போகிறேன், இவள் வந்து இப்போது பசிக்கும் பிள்ளைக்கு, அப்போ நான் வந்து அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருந்தாலும் பிள்ளைக்கு இப்போ தான் வந்து இந்த நெஸ்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, அப்போ அது கொஞ்சம் சாப்பிடணும். அப்போ அது சாப்பாடு அது இல்லைன்னு குழந்தை என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது, நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ எனக்கு அது விசுவாசம் பாருங்கள், வேத வசனத்தினால விசுவாசம் என்ன ஆகும் தெரியுமா, பைபிளில் இருக்கிற காரியங்களெல்லாம் காணா ஒரு கல்யாணம் அதுதான் ஞாபகம் வரும் இல்லையா. ஆண்டவர் ஒன்று ஒன்றும் செஞ்ச அற்புதங்கள்லாம் 2-5 என்னது, எத்தனை மீன், 2 மீன், எத்தனை 1000, கணக்கு இல்லைல்ல, கணக்கே இல்லை. அதனால் ஆண்டவர் ஏதாவது செய்வார், அதுதான் விசுவாசம். ஆமேன். அதுதான் தைரியம். ஆமேன். சரி, சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே பாடி துதிச்சிட்ருக்கிறேன், ஜெபிச்சிட்ருக்கிறேன், அபிஷேகத்தில் நிரம்பிட்டுருக்கிறேன். நேரம் போகிறதே தெரியல, அபிஷேகத்தில் நிரம்பி கத்தரை துதிக்கிறேன். அப்போது அந்த நேரத்தில் தான் அந்த சமயம் எனக்கு தெரியும், நான் ஜெபிக்க போகிற நேரம் எனக்கு தெரியும், என் பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பசி எடுக்கும், அவள் அழுவா. இப்போது அவரும் வெளியே ஊழியத்துக்கு போயிட்டாரு, என்கிட்டையும் ஒன்றும் இல்லை, இந்த நெஸ்டம் ரைஸும் தீர்ந்து போச்சு, கர்த்தர் ஏதாகிலும் செய்வார். ஆமேன். அப்போ நான் கர்த்தருடைய காரியங்கள் பாதத்தில் பல காரியங்களை ஜெபிச்சுட்டு ஆண்டவரை துதிச்சிட்டே ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீர் மாறாதவர், ஆனாலும் என்னை மாற்றுபவர், உங்கள் வார்த்தை என்றைக்கும் மாறாதது, அது என் வாழ்க்கையே மாற்றிடுது தேற்றிடுது சொன்னேன் பாருங்கள், ஒரு பலமான அபிஷேகம். ஏன்னா நான் என்னுடைய பிரச்சனையை பார்க்கல, அதுக்கு பதிலாக என் ஆண்டவர் மாறாதவர் என்று அவரை துதிக்க ஆரம்பித்தேன், அவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தேன். உடனே ஒரு புதிய அபிஷேகம், புதிய ராகம் வந்து அப்போ தான் இயேசுவே நீர் மாறாதவர் பாட்டை ஆண்டவர் கொடுத்தார்.
அந்த பாடல் வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறேன், அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நிறைய காரியங்களை பல இடங்களை காட்டுகிறார். அந்த பகுதியிலெல்லாம் மக்களுக்கு இந்த பாடல் போய் ஆசீர்வதிக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் எனக்கு சொல்கிறார், மகளே, இந்த சூழ்நிலையிலும் நீ என்னை மகிழ்ச்சியோடு துதிக்கிறத நான் பார்க்குறேன். ஆண்டவர் சொல்கிறார், இந்த பாடலை நீ பாடும் பொழுது அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, தேசங்களுக்கு இந்த பாடல்களை கொண்டு போவேன், நான் அதன் மூலம் அநேகரை தொடுவேன், ஆசீர்வதிப்பேன் என்றெல்லாம் நிறைய காரியங்களை சொன்னார். சொல்லி அந்த பாடல் பாடி கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ தான் ஒரு சின்ன சவுண்டு கேட்குது, ஆன்னு சொல்லிட்டு குட்டி முடிச்சாச்சு. சரி, நான் ஜபத்தை முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு இந்த பிள்ளைக்கு இப்போ என்ன கொடுக்கணும், இதான் கொடுக்கணும் இல்லையா? சரி, அப்போ நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தான் அந்த நேரத்தில் திடீர்னு வெளியே வருகிறேன். என்னுடைய உறவினர் தங்கை ஒருத்தி திடீர்னு வர்றா. அவள் வந்து சொல்கிறா, அக்கா நான் வந்து இது கையில் அவள் கையில் வந்து நெஸ்டம் ரைஸ் அந்த பாக்ஸ் இருக்குது. சொல்கிற, அக்கா இதை நீ பாப்பாவுக்கு கொடுப்பியா? அக்கா நீ ரெபேக்காவுக்கு இது கொடுப்பியா? எனக்கு ஒன்றுமே புரியல, ஆச்சரியமாக தான் இருக்குது, என்னென்னு தெரியலையன்ட்டு நான் சொன்னேன். கொடுப்பேன், என்னம்மா விஷயம்? நான் வந்து இந்த ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போனேன், அங்கே டேபிளில் இது இருந்துச்சு. அப்போது நான் வந்து மெடிக்கல் போயிட்டு வந்தால் இதை வாங்கு வாங்குன்னு எனக்கு யாரோ சொல்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து என்னடா இது எதுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ரெபேக்காவுக்கு இது வாங்கு என்று யாரோ சொல்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஆனாலும் கேட்காம கீழே இறங்கி வந்தேன். என்னுடைய கணவர் அங்கேருந்து நீ ரெபேக்காவுக்கு அதை வாங்கு என்று சொன்னார். அல்லேலூயா, கைத்தட்டுமான்னு இருக்கு. அதை நான் பிள்ளைக்கு கொடுக்குறேனான் கூட அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் பாருங்க, நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். ஆமென். குறைவுகளை நிறைவாக்குகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமாய் உங்களுடைய குறைகளை பார்க்கிறவர் உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் பார்க்கிறார். அவர் மாறாதவர், ஆனால் மாற்றுகிறவர். புரிந்து கொள்ளுங்க, அவர் வார்த்தை வானம் பூமி ஒழிந்தாலும் ஒழியாத மாறாத வார்த்தை. அந்த வார்த்தை உங்களை மாற்றும், உங்கள் மூலமாய் மற்றவர்களை மாற்றும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு முறை நாங்கள் மலேசிய தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது பல போராட்டமான காரியங்கள் நாங்கள் அங்கே இருக்கும் பொழுது நடந்துச்சு. இங்கே ஊழியத்தில் உடன் ஊழியர்கள் அவங்க மத்தியில் சில காரியங்கள், சில தேவைகள், ஒரு போராட்டமான சூழ்நிலை. கர்த்தர் எங்களையோ அங்கே வல்லமையாக நிரப்பி ஆண்டவர் பயன்படுத்த சித்தம் வச்சுருந்தார். நாங்கள் புறப்படும் பொழுது இங்கேருந்து ஃபோன் வருது, இப்படிப்பட்ட சூழ்நிலை. நாங்கள் அந்த பிரச்சனையை பார்க்குறதா, நாங்கள் போக போகிற குவாந்தான் என்ற பகுதி பக்கத்தில் ஊழியத்துக்கு போக போகிறோம், அந்த பகுதி அந்த ஊழியத்தை யோசிக்கிறதா என்ற சூழ்நிலை. நாங்கள் சொன்னோம் தைரியத்தோடு, திட நம்பிக்கையோடு, ஆண்டவரே இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குவீங்க, ஆண்டவரே நாங்கள் உங்களை பார்த்து வரோம், ஆண்டவரே உங்கள் ஊழியத்துக்கு வரோம் என்று சொல்லி நாங்கள் புறப்பட்டுட்டோம். அப்போ புறப்பட்டு நாங்கள் அந்த பகுதிக்கு போகிறதுக்காக வெளியே கிளம்பி நாங்கள் நிற்கிற நேரம் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே எந்த விதத்திலும் நான் அந்த காரியங்களை நினைக்க போகிறதில்ல, உங்களையும் உங்கள் வார்த்தையும் நினைக்கிறேன். நாமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களையும் உங்கள் வார்த்தையும் நினைக்கிறேன்ப்பா. உங்களையும் உங்கள் வார்த்தையை நினைக்கும் பொழுது எனக்கு பெரிய சந்தோஷம் ஆண்டவரே. புரியுதா உங்களுக்கு? அப்படி சொல்லும் பொழுது அதே இடத்துல ஒரு பலமான அபிஷேகம், ஒரு புதிய ராகம் அதில் தான் ஆண்டவர் கொடுத்தார், உங்களை நினைச்சிட்டா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பாட்டு ஆண்டவர் கொடுத்த பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த கூட்டத்தில் அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தது. மாத்திரமல்ல, அடுத்த கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அந்த நிமிஷத்துலேயே பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. கைத்தட்டுவோம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஐயோ இந்த பிரச்சனையாமே என்ன பண்ணுறது, அங்கே ஊழியத்துக்கு போகணும், ஐயோ இந்த பிரச்சனை குழப்பிட்டு நீங்கள் தடுமாறிட்டு நீங்கள் விசுவாசம் இல்லாமல் இருந்தீங்கன்னா சாத்தான் பாப்பா நல்ல ஆள்ப்பா கிடைச்சாங்க. நான் கொஞ்சம் பயமுறுத்தினாலே பயந்து போகிற ஆளாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் திட்டம் போட்டு வேலை செய்ய பார்ப்பான். புரியுதா உங்களுக்கு? அப்போது நீங்கள் விசுவாசத்தை விடக்கூடாது, தைரியத்தை விடக்கூடாது, திட நம்பிக்கையை விடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்கள். விசுவாசம் இருந்தால் தைரியம் வரும், தைரியத்தோட திட நம்பிக்கை வரும், அந்த தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனத்தில் சேர்ற சிலாக்கியம் உண்டாகும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி நான் ஏராளமான அனுபவங்களை சொல்ல முடியும். கர்த்தர் ஜீவனுள்ளவர்,
கர்த்தர் நம் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவர், கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். ஆமென் சொல்லுவோமா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 15 அதிகார ஆதியாகமத்தில் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார், நான் நீ வந்து பயப்பட வேண்டாம், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாக இருக்கேன். ஆனால் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா பயந்தாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் போய் லோத்தையும் குடும்பத்தை எல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போன இடத்துல போய் சண்டை போட்டு எல்லாத்தையும் மீட்டுட்டு தான் வர்றார். அப்படி தானே வசனம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அப்படி தைரியத்தோடு வந்தார். அவரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே. ஏன் சொன்னார்? அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர்? ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அப்போது ஆபிரகாமுக்கு இருக்கிற பலவீனம் என்ன ஆண்டவருக்கு தெரியும். புரியுதுங்களா உங்களுக்கு? அவருக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு, பிள்ளை இல்லை எனக்கு. அப்போ ஆண்டவர் அதற்கு தான் பேசுகிறார். பலவீனங்களை அறிந்தவர், பயம், அந்த பயம்தான் அவனுக்கு இருக்குது. உடனே பயப்படாதுன்னு முதலே சொல்லி ஆண்டவர் நான் இருக்கிறேன் அவனுக்கு கர்த்தர் பேசுகிறார். ஆமேன். இன்றைக்கு உங்களுக்கும் அதான் சொல்கிறார், உங்களுடைய பலவீனங்களை அறிந்தவர், உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன புரிந்தவர். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், கிதியோன் போய் பயந்து போய் போரடிக்க போகிறாரு, கோதுமையை காத்து கொள்றதுக்காக. அங்கே அந்த எதிரிகளை கூட்டத்திலேருந்து தப்பு வைக்கணும்னு அங்கே போய் என்ன சொல்கிறார் ஆண்டவர், பயந்து போன கிதியோன்ட்ட, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் சொன்னாரா இல்லையா? அப்போது பயந்து போனவர்கிட்ட போய் பராக்கிரமசாலின்னு சொல்கிறாரு, தைரியமாக சண்டை போட்டு வந்தவர்கிட்ட பயப்படாதேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஆண்டுக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தமா? பாருங்கள், கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். கையை உயர்த்தி சொல்லுங்கள், என் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். கிதியோனை கொண்டு என்ன செய்ய போகிறேன்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவன் பயந்து போனவன் தான், ஆனால் அவனை பராக்கிரமசாலியே என்று அழைத்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதை தான் செய்ய விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்கள். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் விசுவாசம். ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். ஆமீன். அவர் எதையும் செய்ய வல்லவர். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் எழுத வைக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 8:8 வசனத்தில் சொல்கிறாரு, இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அதை எரேமியா 31 நம்ம பார்க்குறோம். 31, இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அப்போவே எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு சொன்னார் அந்த காலம் இப்போ தான். புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 10 என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். கைத்தட்டுமான்றிருக்கு பிரிமணர்களே. இந்த நீங்கள் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலம், இந்த காலம் வந்துடுச்சு. இந்த காலத்தில் ஆண்டவர் தம்முடைய புது உடன்படிக்கையை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக நம்ம வந்திருக்கிறோம். நான் ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு விசுவாசம் மட்டுமல்ல, வேத வசனம், விசுவாசமும் இருதயத்தில் தான் இருக்கணும், வேத வசனமும் இருதயத்தில் தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் இருதயத்தில் இருந்தால் அப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கும் போது நம்ம அது வாயிலால் என்ன செய்கிறோம், வரும். அறிக்கை பண்ணுறதுக்கு எப்போ வரும் தெரியுமா? இருதயத்தில் இருந்தால் தான். விசுவாசம் இருதயத்தில் இருந்தால் வாயினால் என்ன செய்வோம், நம்ம அறிக்கை பண்ணுவோம். அதே மாதிரி ஆண்டவர் இந்த நாட்களில் இருதயத்தில் எழுத விரும்புகிறாரு. அதனால தான் சொல்கிறாரு, கடைசி காலங்களில் ஒரு காரியம் செய்வாராம், இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறது என்னென்னா, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனசில் வச்சு அவங்களுடைய இருதயத்தில் அவைகளை எழுதுவேன். சொல்லுங்கள், எழுதுவார். சொல்லுங்கள், எழுதுவார். நீதிமொழிகள் 3 முதல் 4 வசனங்களை வாசிச்சிங்கன்னா அதில் பல காரியங்களை பார்க்க முடியும். 4 வசனம் என்ன சொல்லுகிறது? கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். நான் சொல்கிறேன், படித்தவங்க படிக்க தெரிஞ்சவங்க பைபிள் படிப்பாங்க இல்லையா? படிக்க தெரியாதவங்க இருக்கிறாங்கல்ல, படிக்க தெரியாதவங்க இங்கே இருக்கீங்க தானே, கொஞ்சம் பேர் இருப்பீங்க.
எழுதி படிக்க தெரியாதவங்க, நாங்கள் எங்களுடைய சபையில் நிறைய பேர் படிக்க தெரியாதவங்க. அப்போது வசனத்தை நல்லா சொல்லுவாங்க, எப்படின்னா இருதயத்தில் எடுத்துக்கொள்வாங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்? நீங்கள் படிக்காதவங்க கூட இருதயத்தில் எழுத முடியுமா? முடியாதா? இருதயமாகிய பலகையில் படித்தவங்களும் எழுதிக்கொள்ள முடியும், படிக்காதவங்களும் எழுதிக்கொள்ள முடியும். ஏன்னா எழுதுறது யார் தெரியுமா? எழுதுறது யாரு? வேதத்தை எழுதினவர். கைத்தட்டுமா அவருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் இருதயத்தில் இருந்துச்சுன்னா பிரச்சனை நேரத்தில், போராட்ட நேரத்தில் அப்படியே அந்த வசனம் என்ன ஆகும்? அப்படியே வெளியே வருங்க. புரியுதுங்களா? ஆண்டவர் பேசுகிற வார்த்தை அப்படியே வரும். இருதயத்தில் எழுதி கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தையை எழுதி கொள்ளுங்க. ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசம், அவருடைய வசனம் எனக்குள்ளே இருக்கட்டும்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை என் இருதயத்தில் எழுதப்படணும், அந்த ஆசை உங்களுக்கு வரணும். ஆமென். விசுவாசத்தின் ஆவி எனக்குள்ளே வரணும், வசனத்தை தியானிக்கிற தியானம் வரணும். சங்கீதம் 1:3 ஆண்டவருடைய வசனத்தின் மேலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அது மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்புறம் வேற என்னங்க? என் வாழ்க்கையில் வெற்றி வரலையே, பிரச்சனை இருக்குதே, இந்த சூழ்நிலை மாறலையே அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா வசனம் சொல்லுதே. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழறதுக்கு, உங்கள் குடும்பம் செழிப்பாக வாழறதுக்கு ஆண்டவர் வழி வச்சுருக்காரு, வேத வசனம். ஆமேன். அதை நீங்கள் இரவும் பகலும் தியானம் பண்ணுங்கள். ஒரு வசனத்தை அப்படியே சொல்லிட்டே இருங்க, பாருங்கள் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். ஆமேன். உங்கள் பிரச்சனையெல்லாம் உங்கள் காலுக்கு கீழே வந்துடும். ஆமேன். நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ பிரச்சனை அப்படியே மூழ்கிற மாதிரி மேலே வர மாதிரி இருக்குது. இல்லை, அது உங்கள் காலு கீழே இருக்கும், நீங்கள் அதை மிதித்து நடப்பீர்கள். ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பல விதத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை மிதித்து நடக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்து நடத்தியிருக்கிறார். ஊழிய பாதையில் ஏராளமான காரியங்களை கர்த்தர் செய்ய வச்சிருக்கிறார். சில நேரத்தில் சில இடத்துக்கு போகவே முடியாதபடி, ஊழியத்துக்கு போக முடியாதபடி தடையை கொண்டு வந்து பார்ப்பான். அதெல்லாம் ஆண்டவர் சுக்குநூறாக்கி இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆமேன். எங்கள் தேவைகள் எல்லாம் பெருசாக இருக்க மாதிரி காட்டுவான். நாங்கள் சொல்லுவோம், உன்னை விடவேன் என் 1000 மடங்கு என் இயேசு பெரியவர். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த தேவையை விட நம்முடைய ஆண்டவர் 1000 பெரியவர். அதனால் எல்லாம் பார்த்து கொள்வார். அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறார். அவரே நமக்கு யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். எல்லா வசனங்களும் உள்ள இருதயத்தின் ஆழத்தில் எழுத எழுத அது உங்கள் வாழ்க்கையை பலமாக்கிவிடும், உங்கள் வாழ்க்கையை வெற்றியாக்கிவிடும், உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்திவிடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த மீண்டும் இந்த இரவு நேரத்தில் சொல்வதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சென்ற வாரங்களிலே பல காரியங்களுக்கு ஆய் வைத்து ஜெபித்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட ஒரு காரியத்துக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். பத்திரிகைகள் மற்றும் மீடியாக்கள், செய்தித்தாட்கள், டிவி, இப்போ வருகிற பல காரியங்கள், இவை எல்லாவற்றையுமே நாம் ஆண்டவர் கைகளிலே ஒப்பு கொடுக்க போகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு நிறையா பேர் ஜனங்கள் இன்றைக்கு இப்போ பொதுவாக பார்க்குறது எல்லாமே டிவிக்களை தான் பார்ப்பாங்க அதிகமாக. அதன் மூலமாக பல நல்ல செய்திகளும் நல்ல காரியங்களும் கிடைக்கின்றன. அதே சமயத்தில் பொய்யான தகவல்கள், பல தவறான செய்திகள், தேவையில்லாத பல காரியங்களை டிவிகள் மூலமாய் ஜனங்கள் பார்க்குறாங்க. அப்போ பார்க்குறதுனால அவங்களுடைய பல நேரங்களில் அவளுடைய மனநிலை அதை சார்ந்தே இருக்கிறது. பிள்ளைகள் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, அதை பார்த்துட்டு அதே மாதிரி பல காரியங்களை அவங்களுக்குள்ள சிந்தையில் பல காரியம் வருது. இது டிவிலே சொல்கிறாங்களே, இப்படி சொல்கிறாங்களே, நம்ம அப்படி இருப்போமான்னு சொல்லி எல்லாம் பல காரியங்கள் எண்ணத்துக்குள்ளே வருகிறது. நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கலாம். இப்போது குறிப்பாக நம்ம இந்த 2024 எலெக்ஷனுக்காக நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறோம். நம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்கணும் என்பதற்காக நல்ல தலைவர்கள் இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அதை வைத்துல நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதில் ஒரு முக்கிய பொறுப்பாய் மீடியாக்கள் இருக்கிறாங்க, செய்தித்தாட்கள் இருக்குது, டிவிக்கள் மற்றும் வலைதளங்கள், சமூக வலைதளங்கள் சொல்லப்படுற காரியங்கள்லாம் அதிக பங்கு வகிக்கிற காரியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனால் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பல நேரங்களிலே ஜனங்கள் நம்ம முதல்ல சொன்னது போலவே
அந்த உண்மை தன்மையை என்ன என்பதை விலகி கொள்ள முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பல காரியங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிற பொழுது அவங்க அதிலேயே சிந்தையில் ஆட்கொள்ளப்படுறாங்க. அதனால் நம்ம சில காரியங்களுக்கான ஜெபிப்போம். டிவிக்கள் மற்றும் செய்தித்தாக்கள் எல்லாமே நல்ல உண்மையான காரியங்களை சொல்லப்பட வேண்டும். அவைகள் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம முக்கியத்துவப்படுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போது பொய்யான காரியங்களும் போடுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது உண்மையில் பல நேரங்களில் உண்மை என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினால ஜனங்கள் அதை நம்புறதா இதை நம்புறதா என்று பலவித குழப்பத்துக்குள்ள ஆகிடுவாங்க. அதனால் சரியான ஒரு உண்மைத்தன்மை நிறைந்த ஒரு நிகழ்ச்சிகளை பார்க்கிற பொழுது ஜனங்களும் அதை நம்ப ஆரம்பிப்பாங்க. ஜனங்களுக்கும் அது புரியும் இல்லையா? அதனால் புரிந்து கொண்டு பல நன்மையான காரியங்களை ஜனங்கள் விளங்கி கொள்ளுவாங்க தேசத்தில் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம போய் ஜபிக்கலாம். இப்பொழுது இந்த டிவிக்களையும் மீடியாக்கள் மற்றும் வலைத்தளங்கள் பத்திரிகைகள் இவைகளாவற்றையுமே ஆண்டு கையில் ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தவறான பொய்யான செய்திகளை அவர் ஒளிபரப்பாதபடிக்கு நம்ம ஜபிக்கலாம். ஜபிக்கலாமா? இப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, ஜனங்களுடைய பார்வையெல்லாம் இன்றைக்கு வலைதளங்களையும் டிவிக்களையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக சொல்லப்படுகிற செய்திகளை ஜனங்கள் உற்று பார்க்கிறார்கள், கவனிக்கிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்று. பல நேரங்களில் அது உண்மை எது பொய் எது என்பதை விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பல காரியங்கள் ஆண்டவரே அதில் சொல்லப்படுகிறது அப்பா. ஜனங்கள் அதனால் இந்த பக்கம் அப்படி பார்த்து ஒரே குழப்பமான சூழ்நிலைக்குள்ளே ஆயிடுறாங்க. ஜனங்களுக்குள்ள பெரிய குழப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் தெளிவாய் இருக்கும்படியாய் தேசத்தின் சூழ்நிலையை சரியாய் புரிந்து கொண்டு சரியாய் ஆண்டவரே இருக்கத்தக்கதாக நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே அவர்கள் உண்மை தன்மையை அறிந்து கொள்ளும்படியாய் அந்த டிவிக்களை பயன்படுத்துங்க, சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துங்க, பத்திரிகைகளை பயன்படுத்துங்க. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பொய்யான ஆட்களுக்கு அது பக்கபலமாக இருந்து விடக்கூடாதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உண்மை தன்மையை எல்லாம் விளங்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அவைகளை எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொண்டு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பர் ஜப ஊழியங்கள், விருத்தாச்சலம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு. எங்கள் மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் 9894633923 மற்றும் 9865868439. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.